தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய வீடுகள் இனி குடும்ப தலைவிகள் பெயரில் மட்டுமே வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற மகளிர் தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் கனவை நினைவாக்கும் வகையில் உள்ளாட்சி பொறுப்புகளில் பெருமளவில் பெண்கள் அமர வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நகர்ப்புற பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயண திட்டத்தால் பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிரின் எண்ணிக்கை 40% இருந்து 67% உயர்ந்து 35% அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு மாத்திட்டோம். இனி அதுல வழங்கப்படக்கூடிய வீடுகள் அனைத்தும் குடும்ப தலைவருடைய பெயரில் தான் அது வழங்கப்படும்.